எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 12 காணொளி. முதல் கேள்வி, தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்பட்ட நூல்கள். தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்பட்ட நூல்கள் ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம், திருக்குறள். இரண்டாவது கேள்வி, தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. சேதாம்பால், சேது கூட்டல் ஆம்பல் என்பது தவறு. மீதியெல்லாம் பாருங்க, பைங்கூழ் பசுமை கூட்டல் கூழ், சிற்றோடை சிறுமை கூட்டல் ஓடை, மரவடி மரம் கூட்டல் அடி. உங்களுக்கு என்ன கேள்வினா, இந்த சேதாம்பல் என்பதை பிரித்து எழுதுக. கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் எது சரியாக எந்த மாதிரி பிரிக்கிறதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தமக்குரிய, தமக்கு கூட்டல் உரிய. சந்திப்பிழையற்ற தொடர் இசைத்தமிழில் வழி நாடகத்தமிழுக்கு இயக்கமில்லை. பொருத்துக, தமிழ் சொல்லுக்குரிய ஆங்கில சொற்கள் ஆப்ஷன் டி. உருபன் மார்ஃபீம், ஒளியன் ஃபோனிம், அகலாய்வு எக்ஸ்கேவேஷன், கல்வெட்டியல் எபிகிராஃபி. ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்துக, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கலை. இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர லா வந்து பார்த்தீங்கன்னா கலைனா நீக்கு. இந்த கலை மூங்கில், சிறப்பிலகரலா மூங்கில். தலை, பள்ளிக்கூடத்துக்கு வர லா வந்து தலை தலைத்தல் மன்னிக்கவும். விலங்கு, சிறப்பிலகர தலை தலைத்தல். மறுபடியும் படிக்கிறேன் கேடுங்க, கலை நீக்கு, கலை மூங்கில், தலை விலங்கு, தலை தலைத்தல். அவன் நல்லன் எவ்வகை பெயர், அவன் நல்லன் குணப்பெயர். கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது, கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது இனங்குறித்தல், இனங்குறித்தல். ஒன்பதாவது கேள்வி, பொருந்தாத இலக்கண குறிப்பை கண்டறிக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி மடக்கொடி. வினைத்தொகை என்பது தவறு. மீதியெல்லாம் பாருங்க, தடக்கை உரிச்சொற்றொடர் நின்னகர் ஆறாம் வேற்றுமை தொகை வாழ்தல் தொழிற்பெயர். மடக்கொடி சரியான இலக்கண குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை, அன்மொழி தொகை. தடக்கை வந்து உரிச்சொற்றோட நின்னகர் ஆறாம் வேற்றுமை தொகை வாழ்தல் தொழிற்பெயர். மேலும் சில இலக்கண குறிப்பு நான் சொல்றேன் பார்த்துங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேரா மன்னா ஏகா சிறப்பின், படரா பஞ்சவ, அடங்கா பசுந்துணி, இதெல்லாம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அதே மாதிரி புன்கண், பெரும்பெயர், அரும்பெரல், பெருங்குடி, கடுங்கோல், செங்கோளன், நன்மொழி, இவையெல்லாம் பண்புத்தொகை. அடுத்து உகுநீர், சூழ்களல், செய்கொள்ளன், இவையெல்லாம் வினைத்தொகை. அவ்வூர், சேமை சுட்டு. அதே மாதிரி புகுந்து வினையச்சம், தாழ்ந்த தளர்ந்த பெயரச்சம், வருக தருக கொடுக, இதெல்லாம் வியங்கோள் வினைமுற்று, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 10வது கேள்வி,
ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. சேவல் என்பதன் எதிர்பால் பெயர் என்ன? கோழி. எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை எது? எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை நிலைமண்டில் ஆசிரியப்பா. நிலைமண்டில் ஆசிரியப்பா. அடுத்து மோனை வகையை தேர்ந்தெடு. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். இது வந்து பார்த்தீங்கன்னா கூளை மோனை. ஏன்னா பாருங்க, ஒன்று இரண்டு மூன்று, மொத்தம் மூன்று, ஒன்று இரண்டு மூன்று கண்டினியூஸாக மூன்று சீர்களில் வர்றது வந்து கூளைன்னு சொல்லியிருக்கிறேன். அது மோனைனா அப்போ கூளை மோனை. ஏற்கனவே வந்து ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோனை எதுகை வகைகள் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் அந்த பழைய க்வெஸ்சன் பேப்பரில். இப்போ வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒன்றுலேருந்து இதோட 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த அது வந்து கிடைக்கப்பெறும். 14 பொருளறிந்து பொறுத்துக. ஒழுகாமை, தளராமை, விழுமம், துன்பம், திண்ணியர், வலியர், வீறு, சிறப்பு. வீறு, சிறப்பு. 15 கேள்வி. அறிவற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். அறிவற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். இக்குறட்பாவில் அற்றம் என்பதன் பொருள் அழிவு. கற்பெனும் பேரத் தொன்றும் களிநடம் புரிய கண்டேன் இப்பாடலடி யாரை குறிக்கிறது? சீதை. குறிப்பினால் உணரும் கொள்கையான் ராமன். தண்டுடை கையர் வெண்டலை சிதவளர் என்ற தொடரில் சிதவளர் என்பதன் பொருள் தலைப்பாகை கட்டியவர். தலைப்பாகை கட்டியவர். நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட வந்து இந்த பழைய க்வெஸ்சன் பேப்பர்ல கிட்டத்தட்ட ஒரு 10 டைம் வந்து இது பார்த்துருக்குறோம். பொறுத்துக. செரு, வயல், வித்து, விதை, யானர், புது வருவாய், வட்டி, பனையோலை பெட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம் பார்த்துருக்குறோம். இந்த பொறுத்துக ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கக்கூடிய பொறுத்துக. மனநூல் என்று குறிப்பிடப்படும் நூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. இப்போ உங்களுக்கு என்ன கேள்வினா, இதில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா நூல்கள், குண்டலகேசி, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? அதே மாதிரி இந்த நூல்களுக்குரிய சிறப்பு பெயர்கள், அதே மாதிரி இந்த நூலை இயற்றிய ஆசிரியர்களுக்கு சிறப்பு பெயர்கள் என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அடுத்து தேவியும் ஆயமும் சித்திராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும் என்ற தொடரில் ஆயம் என்பதன் பொருள் தோழியர் கூட்டம். ஆயம் என்பதன் பொருள் தோழியர் கூட்டம். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து நல்லிழல் பிளந்து நடுங்குதுயர் உறுத்து என்ற அடிகள் அமைந்த நூல் சிலப்பதிகாரம். நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர். நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் மகாகவி பாரதியார். ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் வளன். வளன். போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யார்? ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் எனும் இலக்கிய வகை நூல் பள்ளு. புலன் எனும் இலக்கிய வகை நூல் பள்ளு. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. பொறுத்துக. சரதம் வாய்மை, பவித்ரம் தூய்மை, பெருமாள் அரசன், மகோததி கடல். ஆப்ஷன் ஏ. அடுத்து 30 கேள்வி. தாயுமானவர் பிறந்த ஊர். தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறை காடு. திருமறை காடு. மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர். மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார்.
உங்களுக்கு என்ன கேள்வினா, இதிலிருந்து ராமலிங்க அடிகளார் இயற்றிய நூல்கள் என்னென்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் பாரதிதாசன். தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கு ஒரு குணமுண்டு என்று பாடியவர் யார்? தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கு ஒரு குணமுண்டு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் சுதந்திரதாகம் என்ற புதினத்திற்கு 2001 சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? சுதந்திரதாகம் என்னும் புதினத்திற்கு 2001 சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சிசு செல்லப்பா. சிசு செல்லப்பா. அடுத்து 35வது கேள்வி. உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் மன்னிக்கவும் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் சாலை இளந்திரையன். சாலை இளந்திரையன். வரதநஞ்சையப்ப பிள்ளை வரதநஞ்சையப்பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குறவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார்? கரந்தை தமிழ்ச்சங்கம். கரந்தை தமிழ்ச்சங்கம். சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என வள்ளியம்மையிடம் கேட்டவர் யார்? சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என வள்ளியம்மையிடம் கேட்டவர் காந்தியடிகள். காந்தியடிகள். 38வது கேள்வி. ஓவியக்கலை ஏறக்குறைய கிபி 7 தோன்றியது. சலாம் சபாஸ் என்பன உருது சொற்கள். சலாம் சபாஸ் என்பன உருது சொற்கள். எது தவறானது? தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் கா ரத்னம் என்பது தவறு. மீதி 3 பர்கள். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் ஆ தட்சிணாமூர்த்தி. தமிழர் சால்பு சு வித்யானந்தன். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் கா ராஜன். தமிழ் பேரவை செம்மல் எனும் பட்டம் சி வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது? தமிழ் பேரவை செம்மல் எனும் பட்டம் சி வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது? மதுரை பல்கலைக்கழகம். மதுரை பல்கலைக்கழகம். தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு 1924. தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு. அந்நோய் மனக்கொடை. மனக்கொடை. புறம் ஊர். பட்டினம் நகரம். பாக்கம் சிற்றூர். புலம் நிலம். ஆப்ஷன் ஏ. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர் ஔவையார். நோய்க்கு முதல் காரணம் உப்பு. நோய்க்கு முதல் காரணம் உப்பு. சமரச கோயிலை அமைத்து சென்றவர் யார்? சமரச கோயிலை அமைத்து சென்றவர் ராமலிங்க சுவாமிகள். ராமலிங்க சுவாமிகள். ஜீவகாருண்ய ஒழுக்கம் எனும் நூலை இயற்றியவர் ராமலிங்க அடிகளார். நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றியவர் பாரதியார். பாருங்க, இது வந்து இந்த இந்த பேப்பர்லேயே வந்து 2 ரிப்பீட் ஆயிருக்குது. அப்போ நீங்கள் வந்து 100 கேள்வி அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒரு சில கேள்விகள் வந்து 2 ரிப்பீட் ஆகலாம். அதனால் வந்து உன்னிப்பாக கவனித்து தேர்வை வந்து எழுதணும். அப்போ தான் வந்து ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் இன்னொரு கேள்வி அதே மாதிரியே பின்னாடி வந்துச்சுன்னா உங்களால் எழுத முடியும். சில சமயம் வந்து அந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு கேள்வி மறுபடியும் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஏன்னா நான் நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டேன், ஒரு சில கேள்விகள் அதே கொஸ்டினில் ரிப்பீட் ஆகிருக்குது. பொறுத்துக. இது வந்து இலக்கண குறிப்பு. கருமுகில் பண்புத்தொகை. வைவேல் உரிச்சொற்றொடர். உணர்மின் ஏவல் வினைமுற்று. அழிக்குவென் தன்மை ஒருமை வினைமுற்று. தன்மை ஒருமை வினைமுற்று. ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி. புலனழுக்கற்ற அந்தநாளன் இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர். புலனழுக்கற்ற அந்தநாளன் இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் கபிலர். கபிலர். ஆப்ஷன் ஏ.
மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே இதுக்கு பொருள் வந்து மேலே என்பதுதான் பொருள் திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகையில் கூறாத நெல் திருமுருகன் மன்னிக்கும் திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகையில் கூறாத நெல் காடை சம்பா காடை சம்பா பிழையற்ற வாக்கியம் வருவதும் போவதும் கிடையா வருவதும் போவதும் கிடையா ஆப்ஷன் ஏ நான் வாங்கிய நூல் இது அல்ல ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக அப்ப அல்லன அன்று அன்று என்பதுதான் சரி தை என்ற ஓரெழுத்து ஒருமொழியின் பொருள் திங்களின் பெயர் செய்கின்றால் வேர்ச்சொல் செய் பார் என்ற சொல்லினை அடிச்சொல்லினை தொழிற்பெயராக்குக பார்த்தல் பார்த்தல் அடுத்த அகரவரிசைப்படி எழுதுக சங்கு சாவி சிலை சீப்பு சங்கு சாவி சிலை சீப்பு அறுபதாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார் அண்ணன் தம்பி வீட்டிற்கு சென்றார் வேங்கை என்பது பொதுமொழி வேங்கை என்பது பொதுமொழி வயல்கள் ஆடு அதாவது பண்ணிக்குவோம் வயலில் ஆடுகள் மேய்ந்தில எதிர்மறை தொடர் எதிர்மறை தொடர் கீழே கொடுக்கப்பட்ட சொற்களில் எது பிறவினை சொல் கற்பித்தாள் கற்பித்தாள் ஏன்னா கற்றாளுங்கிறது கற்றால் வந்தால் போனாளுங்கிறது அவங்கவுங்க செய்கிறது ஆனால் கற்பித்தாளுங்கிறது இன்னொருத்தருக்கு செய்கிறது அதனால் வந்து பிறவினை சொல் கற்பித்தாள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வோமை வெளிப்படுத்தும் பொருள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வோமை வெளிப்படுத்தும் பொருள் பொறுமை திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனை மூங்கில் பனை மூங்கில் அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியது அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியது மலை பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் 70 நான் ஏற்கனவே சொன்னேன் அறத்துப்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா 38 பொருட்பாலில் 70 இன்பத்துப்பாலில் 25 மொத்தம் வந்து 133ன்னு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள்னா அப்பா அதே மாதிரி இதுக்கு 380 இதுக்கு 700 இதுக்கு 250 அதே மாதிரி அறத்துப்பாலுக்கு உரிய இயல்கள் 3 பொருட்பாலுக்கு உரிய இயல்கள் 3 அதே மாதிரி இன்பத்து பாலுக்கு உள்ள இயல் 2 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி திருக்குறளோட சிறப்பு பெயர்கள் அதே மாதிரி திருவள்ளுவரோட சிறப்பு பெயர் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் கம்பல்சரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம் அடுத்து குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இது வந்து செய்வினை வாக்கியம் 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர் தூதுவளை 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை வேர் தாவர அதாவது மூலிகை தாவர வேர் தூதுவளை வயிறு உடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் ஔவையார் இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க எல்லா விதமான அனைத்து விதமான கொஸ்டின்லேயும் வந்து ரிப்பீட்டடாக வருது மீதூன் விரும்பேல் ஔவையார் நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இப்பாடலடிகள் இடம்பெற்று உள்ள நூல் நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது பரிபாடலில் 400 பாடல்கள் உள்ளன என்பது தவறு உங்களுக்கு என்ன கேள்வினா பரிபாடலில் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன மீதி 3 பாருங்க பரிபாடல் 8 தொகை நூல்களுள் 1 பரிபாடல் ஓர் அகப்புற நூல் பரிபாடலில் வையையாறு பற்றி செய்தி இடம்பெற்றுள்ளது இது பரிபாடலை பற்றிய சரியான 1 காண மஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன் பேகன் அடுத்து கூற்று 1 அகநானூற்று பாடல்கள் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன சரி
கூற்று இரண்டு அவற்றுள் களற்றி யானை நிறை 100 பாடல்களை கொண்டது என்பது தவறு. அப்போ இதுக்கு சரியான விடை கூற்று ஒன்று மட்டும் சரி. பொருத்தமுள்ள இணை சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சமகாலத்தவர். சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் சமகாலத்தவர். இந்த பொருத்தமுள்ள இணை. கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் தேம்பாவணி. இதுவும் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. சீரா புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. சீரா புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 5027. பிரபந்தம் என்ற வடச்சொல்லுக்கு பொருள் நன்கு கட்டப்பட்டது. பிரபந்தம் என்றால் நன்கு கட்டப்பட்டது. 79. கலிங்க மன்னன் அனந்தியன் மண் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவன் யார்? முதல் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி கருணாகர தொண்டைமான். அடுத்து 81. பண்டைய கலிங்கம் தற்போது எந்த மாநிலமாக வழங்கப்படுகிறது? சரியான விடை ஒரிசா. ஒரிசா 81க்கு ஒரிசா. அடுத்து 82வது கேள்வி. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் பாரதியார். துரியோதனனின் தந்தை திருதராட்டினன். சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு. சென்னை மாகாண அரசு. சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களை என கூறிய தமிழறிஞர் தோப்போ மீனாட்சி சுந்தரனார். பிசி என்ற சொல்லின் பொருள் விடுகதை. மழை வரும் என்றே மந்திரம் செபிச்சது அந்த காலம். அது மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் உடுமலை நாராயண கவிஞர். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் என்றவர். ஈரோடு தமிழன்பன். 90. தமிழின் தொன்மையான கலை வடிவம் நாடகம். அடுத்து 91. மதக சூளாமணி எனும் நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார்? விபுலானந்தர். கூற்று ஒன்று. பேனா என்ற புனைப்பெயரில் பல நூல்களை எழுதியவர் பேனா அப்புசாமி. மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை பெற்றவர் பேனா அப்புசாமி. கூற்று இரண்டுமே சரி. வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் பிரபஞ்சன். தமிழ் தாத்தா ஊவேசா. என அழைக்கப்படுபவர் ஊவேசா. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் சேலம். ஜியு போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? 40 ஆண்டுகள். சாதி எனும் பாறை உடைந்து சுக்குநூறானது. இதற்கு காரணமாக இருந்த இருவர் யார்? பெரியார் அம்பேத்கர். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல். மணிமேகலை. ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் ரோமர். இந்த காணொளியின் கடைசி கேள்வி. எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கன்னியாகுமரி மதுரை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது
ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 12க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கிர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 12 ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் வே 2 TNPSC குரூப் 4 2022க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.